Hi friends, welcome to Classy Indian Cooking. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு ஹெல்தியான கிரேவி ரெசிபி. கிரீன் கிராம் கிரேவி, அதாவது பச்சை பயிறு இல்லைனா தட்டை பயிறுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம ஒரு ஹெல்த்தியான கிரேவி பண்ண போறோம். இது ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதில் நியூட்ரியன்ட் வேல்யூவும் அதிகம். இந்த வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை பயிறு வச்சு நம்ம பண்ணுறது ரைஸ் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம சுண்டல் தான் செய்வோம். இந்த கிரேவி செய்யும் போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது இந்த பச்சை பயிறு ஒரு கப் 200 கிராம் அளவுக்கு எடுத்து நான் அதை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும். ஒரு 5-6 விசில் விடலாம், அப்போ தான் வந்து நல்லா வேகும். இப்போ இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 100 கிராம் தேங்காய், 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, பூண்டு ஒரு 6, 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் வந்து இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், தக்காளி ஒரு சின்னது இது கூட சேர்த்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால நான் இதில் சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சீரகம் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு செவந்துடுச்சு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 வெங்காயம் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி நம்ம அரைக்கும் போது சேர்க்காம இப்போ கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். சாம்பார் பவுடர் சேர்க்காம நம்ம கார குழம்புக்கெலாம் சேர்க்குற அந்த மசாலா பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சுருக்க பச்சை பயிறு அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம், ஏன்னா அதோட சத்து எல்லாமே அந்த தண்ணியில் இருக்கும். அதனால் வடிகட்டாமல் அது கூடவே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் வேக வச்ச தண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்ததையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மல் வாட்டருக்கு பதில் அந்த தண்ணியே ஃபுல்லாக சேர்த்து நம்ம இந்த கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு 1.5 ஸ்பூன், கல்லுப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி ஒரு செமி கிரேவி மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணியாக புளி தண்ணி கரைச்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது, ரொம்ப புளிப்பாயிடும், அதனால் கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா நம்மளோட இந்த பச்சை பயிறு கிரேவி எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரைஸோட இதை சர்வ் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை வந்து ஒரு ரைஸோட ஆனியன் வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி சேர்த்து சர்வ் பண்ணுறேன். இதை நம்ம ரைஸோட இந்த ஆனியனையும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி இட்லி தோசையோடையும் இதை சாப்பிட்லாம், ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது எப்படி இருந்ததுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.